our little Goa girl. Hey, why are you doing this? Cut it. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். என்ன வேணும் உனக்கு? இது ரயிலா? அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. தொடக்க வந்தேன், அடிக்க வந்தேன். இல்லப்பா, குழந்தை வன்கொடுமை தடுப்பு சட்டம்ல வந்து இவனை கைது பண்ணிருக்கேன். ஒருத்தவங்களை நாங்க கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டோம், அவங்க வந்து என் உதட்டில் உதட்டு சாயம் இல்லாததால் நான் அதை போய் பூசி விட்டு வருகிறேன்னு போயிருக்காங்க. ஓ மலமா பித்தா பித்தாதே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலே அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போகிற இடத்துல ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படியெல்லாம் சமாளித்து நம்ம வேலையை செய்யணும்ல. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கயல் தான். ஆக்சுவலாக பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து நம்ம விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாததுனால, ரொம்ப காம்பாக்டாக போகிறதுனால என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. பட் இதுக்கு அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து நிறைய வ்ளாக்ஸ், அதாவது ஃபன் வ்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு வர இருக்குது. எனக்கு ஷூட் இல்லாத டைம் கொஞ்சம் இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம கயலோட அட்ராசிட்டிஸ் தான். நம்ம ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கயல் வந்து பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கா கயலோட அட்ராசிட்டிஸ் அண்ட் பிரவீன் பாப்பா இருக்கான் இல்லையா பாண்டியன் பாப்பா, அவனோட அட்ராசிட்டிஸையும் சேர்த்து ஒரு வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக கயல் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தானே, பல டைமில் நல்ல ஜாலியாக ஆக்டிவாக இருப்பாள். சில டைமில் வந்து இந்த தூக்கம்லாம் வரும்ல, அந்த டைம்லாம் ரொம்ப டல்லாகி ஒரு மாதிரி இருப்பாள். அவளோட மூடை பொறுத்து அவள் எப்போ ஜாலியாக இருக்காங்கிறத பார்த்து அப்போ நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அவளும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாள், நம்மளுக்கும் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நான் இன்னும் கிளம்பல, எனக்கு வந்து இன்றைக்கி ஷூட் கொஞ்சம் லேட்டாக வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்ட்டுருக்கேன். இன்னும் நான் ரெடி ஆகிட்டு ஷூட்டுக்கு போயிட்டு அவள் என்ன பண்ணுறான், அவள் மூடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கணும். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும். பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், பிளிமிஷஸ், இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல இருக்கும். இதை வந்து நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம கண்ணாடி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் வரும். என்னதான் நம்ம மேக்கப் போட்டு அதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும், ரியாலிட்டியில் நம்மளோட ஸ்கின்ல அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இப்போது த தர்மாகோல பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், பிளிமிஷஸ்க்காக ரெண்டு அமேசிங்கான சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் க்ரீம் அண்ட் 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். கோஜிக் தான் இதில் ஹீரோ இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு கோஜிக்னா என்னென்னா, இது வேர்ல்டு வைட் நம்பர் ஒன் இன்க்ரீடியன்ட் டு ட்ரீட் டார்க் ஸ்பாட்ஸ், மெலஸ்மா அண்ட் ஸ்கார்ஸோட அப்பியரன்ஸை டிக்ரீஸ் பண்ணுறதுல, டிஸ்கலரேஷன் அண்ட் ஸ்டபான் ப்ரௌன் பேச்சஸ் எல்லாம் திரும்ப வராமல் மினிமைஸ் பண்ணுது. கோஜிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்ல பெனிட்ரேட் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ், பிளிமிஷஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணுது. அண்ட் இது ஸ்கின் டோனை 3 weeks ஈவன் அவுட் பண்ணுது. இது இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு டைமில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் க்ரீம் உங்களோட ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீம் எடுத்து உங்களோட அஃபெக்டட் ஏரியாஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும், இந்த க்ரீம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும். ஒருவேளை இதை நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டெய்லி பேசிஸில் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். ஃபேஸை நல்லா கிளன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதிலிருந்து 3-5 drops எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும். இது நைட் டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்ளை பண்ணேன், நானும் இதை நைட் டைமில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் த டொமக்கோவோட ப்ராடக்ட் எல்லாமே டெர்மட்டாலஜிஸ்டால் டிசைன் பண்ணப்பட்டது தான். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் Hema2022, இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. டொமக்கோவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இது எல்லாத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். நம்மளோட கூப்பன் கோட் டொமக்கோவோட வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஷூட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். 2 hours later. சோ நான் வந்து ஷூட்டுக்கு வந்துட்டேன். வா மச்சான், வா மச்சான், எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து. எனக்கு வந்து வந்த உடனே ரெடி அப்படினு சொன்னதுனால நான் ரெடி ஆகி ஒரு சீன் முடிச்சிட்டு அதோட க்ளோஸ் அப் முடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா இங்க மேடம் வந்து வாயில இப்படி கைய வச்சிக்கிட்டு தூண சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வரும்போது ஒரு சூப்பர் Dress போட்டிருந்தா, அதுக்குள்ள வந்து Dressல என்ன பண்ணான்னு தெரியல. Dress எல்லாம் மாத்தி அந்த கோயில்ல எல்லாம் வந்து முனீஸ்வரன் ஓடுவாங்கல்ல, சாமி வேஷம் எல்லாம் போடுறவங்க ஒரு Black color trouser போட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு trouser, அழகா ஒரு டீ-ஷர்ட், கோவா கேர்ள் மாதிரி இருக்கா. நம்ம போய் இப்ப பாக்கலாம் வாங்க. அவள கேமரா எடுத்துட்டு போனா வேற அலர்ட் ஆயிடுறாங்க. See our little Goa girl. அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க. அவ வந்து கேமரா பார்த்தாலே ரொம்ப அலர்ட் ஆயிடுவா. இல்லடி,
ஆமாம், வாய்க்குள்ள பாதி கையை விட்டுப்பா. அது பண்ணக்கூடாதுமா. ஐயோ, எச்சு ஊத்த ஊத்த நிக்கிறாளே, வாடிங்க. இவளோட ட்ரெஸ்ல ஃபுல்லா எச்சு ஊத்தி வச்சிருக்கா. சரி, உன் பேர் என்ன? ஆ, இங்க வாங்க. உன் பேர் என்ன? பேய். உன் பேர் என்ன? ஒரே நிமிஷம் காலையில ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தே போடலியா? ஒண்ணு ஆமாண்ணா, இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பா. இவ உளுந்துராதடி, காலையில ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தல்ல, யாரா? அவளதான் சொல்றேன், யாருன்னு என்னையே கேக்குறா. காலையில ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தல்ல, ஐயம்மா, அந்த ட்ரெஸ் எங்க? ட்ரெஸ் தான் எங்க? காயாவா? அது ஏண்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போடா. தங்கச்சி முடி எவ்வளவு சாஃப்டா இருக்கும் தெரியுமா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அவ பேர் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது எடுத்து வாயில போடு பாப்பா. அதை எடுத்து தூக்கி போடு பாப்பா, வெள்ள தூக்கி போடு. நெல்லிக்காய் எப்பயோ தூக்கி கீழே போட்டு வச்சிருக்கா, அதை எடுத்து திருப்பி வாயில வைக்கிறான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. ஆனாண்டி, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். என்ன வேணும் உனக்கு? இது ரயிலா? அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. வேற என்ன வேணும் உனக்கு? காபி, சாமி. பாவு தாயியா? உங்க தாயி அங்க உட்கார்ந்திருக்காங்க. வேற என்ன வேணும் ஏம்மா? வேற என்ன வேணும்? அது வேணுமா? அதோட ஓனர் என்ன உதப்பாரு. அதோட ஓனர் வீட்டுல இருக்காரு. எனக்கு ஒருத்தர் ஓனரா இருக்காரு தெரியுமா? அங்கெல்லாம் அடிக்கூடாது மைக்கு. என் ஓனர் தான் அதுக்கும் ஓனரு. யார் யாரு? எனக்கே அவரை பாக்கணு போல இருக்கு. புரியுதா? புரியுதா? புரியுதா இல்லையா? சரி, புரியுதா இல்லையா? இங்க பாரு, நீ நல்லா பேசுறன்னு சொல்றாங்க எல்லாரும். பேசு, அவங்க கிட்ட பேசு. வணக்கம் சொல்லு. வணக்கம். ஆக்சுவலா இவ சூப்பரா பேசுவா. உன்னை பத்தி தானே பெருமையா பேசுறேன். உன்னதான பெருமையா பேசுறேன் நானு. அங்க ஒரு கேடி பைய போறான் பிரடே. கேடி பைல பேட் பாய். பேட் பாய். பேட் பாய். அம்மா, ஏ பேட் பாய். பேட் பாய். குழந்தை அடிக்க வரான். குழந்தை வன்கொடுமை தட்டு தடுப்பு. என்ன ரொம்ப ஜாமா இது சட்டம்? என்னது மூஞ்சி எல்லாம் இப்படி இருக்கு? அதுல போட்டுருங்க, வெட்டிங்கா இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தொடக்க வந்தேன், அடிக்க வந்தேன். இல்லப்பா, குழந்தை வன்கொடுமை தடுப்பு சட்டம்ல வந்து இவனை கைது பண்ணிருக்கேன். தடா சொல்லு. பாப்பா, அது பிச்சை இருந்தது. சரி, இங்க பாரு. வேலண்டைன்ஸ் டே அப்போ ஓடுனல்ல, எத்தனை பேருக்கு ப்ரப்போஸ் பண்ண? அந்த அந்த இதுல நீ சொல்லவே இல்லையே வேலண்டைன்ஸ் டே பத்தி. பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பிச்சைக்காரன் சிரிக்க மாட்டா இப்ப பாருங்க. போ. ஐயோ ஐயோ, இவ கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த வேலண்டைன்ஸ் டே வீடியோல. அது எத்தனை பேருக்கு ப்ரப்போஸ் பண்ண? ப்ரப்போஸ் நான் எங்க பண்ண? நான் எதுக்கு அங்க போறேன்? அம்மா சுண்டல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் ஷூட் முடிச்சிட்டு வாடாங்க. போய் சுண்டல் சாப்பிட்டேன் வீட்டுல. நான் அங்க பின்னாடில இருந்து ரோஸ் எல்லாம் பறிச்சிட்டு போனேன். குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கலையா? என்ன வச்சு எடுக்கலாம்ல ஏதாவது? சித்தப்பா சின்ன தகப்பா பாயடா தகப்பா பதக்கா பதக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் நாங்க இப்படி வைப்போம் குட் மார்னிங் குட் மார்னிங் என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? ஆ ஆ
இதுல என்ன ஒரு பியூட்டி பாத்தீங்கன்னா, சாரி பியூட்டி, இவங்களுக்கு மூக்கு துடைக்கும் போது சோறு ஊட்டும் போது அவங்க என்ன பண்றாங்களோ அதையும் நம்மளும் பண்ணுவோம். மூக்கு துடைக்கும் போது அப்படி பண்ணுவாங்களா அதையும் நம்மளும் பண்ணுவோம். இவரு என்ன பாரு, என்ன மாதிரி பண்ணு, அப்படி பண்ணு. இந்த மாதிரி குழந்தைங்க கிட்டலாம் விளையாடும் போது தூரத்துலேருந்து நம்மளை யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பேசுறோங்கிறது தெரியாது. அவங்க வந்து மியூட் சேனல்ல தான், எங்க ஊர்க்கா சொல்லு, வந்து மியூட் சேனல்ல தான், மர்க்கா மர்க்கா சொல்லு, வந்து மியூட் சேனல்ல தான், அதாவது மியூட், நான் சொல்ல வந்து மியூட், மியூட் சேனல்ல தான் பார்ப்பாங்க. நம்ம வாய் அசைக்கிறது என்ன பண்றது மட்டும்தான் தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தையும் தெரியல, நம்ம மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை பைத்தியம்னு நினைச்சுப்பாங்க. எப்படி நினைச்சுப்பாங்க, அப்படியா அப்படி நினைச்சுப்பாங்களா? தாத்தாவா? எல்லாருக்கும் தாத்தாங்கிற வார்த்தை மட்டும் ஈஸியா வந்துருதுங்க. சரி, நம்ம வெளியில போவோம். நான் தாத்தா கிடையாதுமா, புரியுதா? பாயியா? நான் கேர்ளு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? தாத்தாங்கிறா, பாயிங்கிறா, பாக்கியலட்சுமியா? ஓ, வாங்க வெளியில போவோம். அவ யார? அவ யாரு? ஏய், இங்க வா, நாங்கெல்லாம் லூசு குடும்பம். அம்மாவா? ஐயோ, உன்னைய பார்த்து அம்மாங்குது. ஒருத்தவங்களை நாங்க கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டோம், அவங்க வந்து என் உதட்டில் உதட்டு சாயம் இல்லாததால் நான் அதை போய் பூசி விட்டு வருகிறேன்னு போயிருக்காங்க. அவங்க யாருங்கிறத நான் அப்புறமா காமிக்கிறேன், போய் லிப்ஸ்டிக் போட்டு வரட்டும். இது எனக்கு தெரியும், இதை நான் எடுத்துக்கவா? கோமா பாரு, கோமா பாரு, அவங்கள கோமா பாரு. சிரி சிரி, எங்க பார்த்தீங்களா? கிளாப் பண்ணு, கிளாப். குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங். ஆமா, குட் மார்னிங் சொல்லு. அழு அழு அழு, அது மட்டும் பண்ண மாட்டோம், ஆனா அடுத்தவங்கள அழ வைப்போம். குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங். இங்க இல்ல, நாங்க இங்க தான் வைப்போம் டைரக்டா. ஆமா, பின் பக்கம் இருப்பவர்களும் பார்க்கும் வகையில் குட் மார்னிங் வைப்போம். என்னாச்சு, பால் குடுக்கட்ட? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அந்தவியா? ஆமாமா, உதட்டு சாயம் போட்டவங்க வந்து போட்டு வந்துட்டாங்க. வாங்க, நல்லவங்களே, காட்டுங்க உங்க லிப்ஸ்டிக். திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. கலரை காட்டுங்க பாப்போம். பாத்தீங்களா, லிப்ஸ்டிக் போட்டு வந்துட்டாங்க இவங்க. இல்ல, கீழே உட்கார்ந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், சரியாவே வரல, சரி போய் லிப்ஸ்டிக் போட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஓ, இவங்க ரீல்ஸ் சரியா வரலையாம், அதுக்கு காரணம் லிப்ஸ்டிக் போடலையாம். அம்மா, ஐயோ, அம்மா அம்மாங்குது, போங்குது, அடிச்சா அம்மாங்குது. போங்கடா, புடிச்சு தள்ளுறா. என்ன, நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கணும், நீ எதுக்கு இருக்க? நீ போன்றாவ. ஏய், யாரும் பேசக்கூடாது. ஏய், ஆக்டிங் கிளாஸ் உனக்கு சொல்லி தர. ஏய், நீயும் சொல்லி கொடுக்காத, அது எனக்கு தெரியும். சரி சரி சரி, அழுவு அழுவு அழுமா, அழுங்க 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 அழுங்க. டே, அழுனா என்ன அடிக்குது? வேற என்ன பண்ணுவாங்க? முறைச்சு பாரு, முறைச்சு பாரு, இங்க பாரு கேமரா, முறைச்சு பாரு. இந்த முத்து பொண்ணை பார்க்கலாமா? இந்த முத்து பொண்ணை, முத்து பொண்ணை முறைச்சு பாரு, முறைச்சு பாரு, முறைச்சு பாரு. முக்கறது மட்டும் தான் செய்யுது, மத்தது எதுவும் பண்ணல. ஏ பிரவீன், எங்கடியே பிரவீன்? எங்க? ஆமா, ஆக்சுவலா வந்து இந்த கடை திறப்பு விழா ஃபங்க்ஷன்ஸ் அந்த சீக்வன்ஸ் எடுத்தாங்கல்ல, அப்போ வந்து மேலோ நாதஸ்வரம்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தலை மட்டும் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து குமரன் தான் நோட் பண்ணி சொன்னாரு, பாருங்க ஆடுறா ஆடுறா பாருங்க ஆடுறா பாருங்க. நான் அப்பையில இருந்து பிடிச்சிக்கிட்டா. அப்ப பாப்பா பாப்பா, இங்க பாரு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாடி மூவ்மெண்ட் இருக்கும், இப்படி 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 இப்படின்னு. எங்களுக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு கயிறு கட்டி என் கையில வந்து டிங்கிட்டுக்குன்னு அடிக்கிறது கொடுத்துட்டீங்கன்னா இவ ஏறி நடந்துடும். இல்ல,
எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கு. சாத்விக்கும் அப்படிதான் பண்ணுவோம். எதனா சவுண்ட் கேட்டானா டிங்கிட்டு டிங்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடுங்க. ஆட மாட்டீங்களா? அதை பத்தினா ஆடுவேன். சரவண விக்ரம் மாதிரி இருக்க கூடாது சரியா? சரவண விக்ரம் வந்து பேட் பாய். என்ன பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாது. அவன மாதிரி இருக்க கூடாது. ஓகே மனோகரா மனோகரா படத்துல வர மாதிரி ஒரு கால் இங்க இருக்கு இன்னொரு கால் போகுது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை பிடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சரி பிரவீன் எங்க? பிரவீன் எங்க? பிரவீன் எங்க? நான் என்ன பேசுறேன்னு இதுக்கு புரியல. இது என்ன பேசுதுன்னு எனக்கு புரியல. இது ரெண்டு மட்டும் ஆனா பேசிக்குதுங்க. ஓ மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே ஆடு, மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா ஆடு ஆடு ஆடு, மலம பித்தா பித்தாதே. காதுல கை வச்சுக்கதே. சரி வா போலாம் வா. விளையாடுமா? இது மேலெல்லாம் ஏறி உட்காந்து நம்ம விளையாடுறோம்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து நம்மளை உதப்பாங்க தெரியுமா? கேமரா டிபார்ட்மெண்ட் தெரியுமா? தாத்தா தாத்தா ஆ தாத்தா உதப்பாங்க. கேமராமேனை வந்து இவ தாத்தான்னு கூப்பிடுவா, அதனால தான் இவளுக்கு தாத்தான்னு சொன்னால் தான் தெரியும். தாத்தா வந்து உதப்பாங்க. ஆ வண்டி ஓட்டு, ட்ரு ஓட்டு, ஆக்சுவலாக இட்ஸ் டைம் டூ ரெஃப்ரெஷ்ஷு டைம் ஆச்சு இல்லை. ஈவினிங் டைமில் வந்து மறுபடியும் இவளை தொடச்சி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு பவுடர் பொட்டெல்லாம் வச்சு விட்டு அதெல்லாம் இவளை கொஞ்சம் அழகுபடுத்தி அனுப்புவாங்க அவங்க அம்மா. அதுக்கான டைம் வந்துருச்சு. அவங்க வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆ அம்மா தான் அம்மா தான் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு இப்போ அங்கேருந்து பார்க்குறாரு அந்த தாத்தா. அடிப்பார் தாத்தா தான் தாத்தா அடிப்பார். ஆ ஆமாம் அடிப்பார். ஆ ஏ பிரவீன் எங்க? ஹே பிரவீன் எங்க? பிரவீன் இல்லையா? பிரவீன் வந்து வீட்டுக்கு போயிட்டானாம். ஆக்சுவலாக பிரவீனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காலையில் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க போல இருக்கு. அவன் குழந்தைல வச்சுட்டு இருக்க வேண்டாம். நாங்கள் இறங்கினாலே எங்களால் இறங்க முடியாது. நீ ஒரு கால வச்சு கிளறிச்சு இறங்குற. இவளோட இன்னொரு ரகசியத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏய் இருப்பாப்பா ஒரு நிமிஷம். இவளோட இன்னொரு ரகசியத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஷார்ட்டில் இருக்கிற டைமில் வந்து இவள் தூங்கிட்டு இருந்தான்னா வந்து எழுப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாளா? ஏய் அடிக்க கூடாது. ஆ ஷார்ட் டைம் ஏடி டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா. எனக்கே அப்பப்ப மறந்து போய்டும். இருடி இருடி ஏ பாப்பா இரு பாப்பா பிரவீன் காலையில் நான் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக சிக்காக இருந்தான். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா வந்து நான் நடிக்க வந்த மாதிரி இது காஸ்ட்யூம் சேஞ்சுங்கிறீங்க, இங்கே வாங்கங்கிறீங்க, நடிங்கங்கிறீங்க, க்ளோஸ்அப் பண்ணுங்கிறீங்க. ஏன் என்னை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்? இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கிறது? இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கிறது? இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கயல் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்தே, அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் விலாக் வந்து நம்ம கொஞ்ச நாள் போடுறதை விட்டுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தோமாக்காவோட ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் ஹேமா 2022 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இருக்கிறதுல நீங்கள் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே பாய்.